பன்குளம் என்று சொல்லப்படுகின்ற அந்த பிரதேசத்தில் 1964 ஆம் ஆண்டு குடியேறி வாழ்ந்து கொண்டிருந்தோம். எங்களுடைய சொத்துக்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு 83 ஆம் ஆண்டு இனக்கலவரத்தில் எங்களுடைய சௌரங்கள உயிர்கள் எங்கள் மக்களுடைய வீடுகள்லாம் தீக்கிரையாக்கப்பட்டு நாங்கள் இடம்பெயர்ந்து திருவண்ணாமலை டவுன்லேயும் திருவண்ணாமலத்தில் இருந்து அகதி முகாம்லேயும் வாழ்ந்து வந்தோம். ஆனால் வந்த காலத்தில் திரும்ப இந்த யுத்த முடிவு 30 வருஷம் யுத்தத்துக்கு பிறகு நாங்கள் மீள குடியேற செல்லுகின்ற பொழுது மொரவே பிரதேசத்தில் இருக்கின்ற பிரதேச செயலாளருடைய அதிகாரிகள் எங்களை வந்து எங்களை சொந்த காணியில் குடியேற விடாமல் தடுத்து எங்களை காணிகளை மாற்றினத்துக்கும் மற்ற வேறாக்களுக்கும் அது காசு இருக்கிறாக்களுக்கும் விற்கிறாங்க. எங்களுடைய சொந்த காணிக்கு எங்களுக்கு உறுதி இருக்குது, எங்களுக்கு போமிட்டு இருக்குது, இவ்வளோ பேரும் இன்றைக்கு வந்திருக்கிறோம். எங்களுக்கு இந்த காணிகளுக்கான முடிவு கிடைக்காத பட்சத்தில் நாங்கள் மனித உரிமைக்கு போகிறது மட்டுமில்லை, நாங்கள் ரோட்டில் இறங்கி வீதியில் இறங்கி நாங்கள் வந்து ஆர்ப்பாட்டம் செய்யறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். எங்களோட குடும்பம் வந்து 83 குடும்பங்கள் அனாதரமாக இன்றைக்கு வீதிகளில் விடப்பட்டிருக்கிறோம். எங்களோட பூர்வீக நிலம் எங்களோட பண்குளம் நாளாங்கண்ணம் என்று சொல்லப்படுகின்ற பகுதி வந்து தமிழருடைய தாயக பூமியினுடைய பூர்வீக இடம். அந்த இடத்துல நாங்கள் குடியேறதுக்கு எங்களை அனுமதி தரணும். நாங்கள் இது சம்மந்தமாக இன்றைக்கு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு ஒரு எங்களோட அதிகாரிகள் அதாவது ஜிஏ அவர்கள் அரசாங்க அதிபர் எங்களை கூப்பிட்டு கதைச்ச நேரத்தில் எங்களுக்கு சொல்லியிருக்கிறார், நாங்கள் இத்தனை வருடங்கள் வந்து இந்த காணியில் குடியிருக்க விட தடுத்து கொண்டிருக்கிறீங்க, எங்களுக்கு முடிவு சொல்லணும் என்ற பட்சத்தில் அவர் காணி அதிகாரியை கூப்பிட்டு இடம் கமிஷனர் அதாவது அவரை கூப்பிட்டு சொல்லியிருக்கிறார், ஒரு மாதத்துக்குள்ளே டிசம்பர் 31 தேதிக்குள்ளே எங்களுக்கு பதிலளிப்பதாகவும் இந்த பதில் வராத பட்சத்தில் நாங்கள் வீதியில் இறங்குவோம், மனித உரிமையை நாடுவோம், இந்த பிரச்சனையை உலகறிய செய்வோம் என்பதை நான் இங்கே கூறிக்கொள்ள விரும்புகிறேன். 1983 நாங்கள் பண்குளத்திலிருந்து நாலாங்கட்டம் 2 ஏக்கர் காணி இருக்குது எங்களுக்கு, இவரும் இப்போ மோசம் போயிட்டு இப்போ நான் 2 பிள்ளைகளையும் வச்சுட்டு இந்த காணியை போய் துப்புராக்க போனால் துப்புராக்க விடுறாங்கல்ல, அவங்க சொல்கிற நேரம் தான் வந்து துப்புராக்கணும்னு சொல்லி சொல்ல சொன்னால் நாங்கள் இவ்வளோ காலத்துக்கு இப்போ 1 வருஷமாக நாங்கள் போயிட்டு கடிதமெல்லாம் கொடுத்து எல்லாம் ஆவணங்களும் கொடுத்து துப்புராக்க போகையில் வேணாம்னு தான் சொல்கிறாங்க. இப்போ வந்து டோசர் போட்டு அடிச்சிருக்கிறாங்க எங்களை காணி பக்கத்து காணியெல்லாம், அப்போ எங்களை மட்டும் ஏன் விடுறாங்கல்ல, அப்போ நாங்கள் எங்கள் பிள்ளைகளை கொண்டு விடுறது எங்களுக்கு நான் எங்களுக்கு இப்போ இருக்கிறதுக்கு இடம் இல்லாமல் எவ்வளோ காலத்துக்கு நாங்கள் கூலிக்கே இருக்கிறேன். இப்படிதான் ஆவணங்கள் ஓ உரிய ஆவணங்கள் இருக்குது, நாங்கள் இருக்கிற இப்போ அங்கே ஓட் லிஸ்ட் எல்லாம் அங்கே தான் இருக்குது. இப்போ எல்லாம் 83லேருந்து 90 ஆம் ஆண்டு மட்டும் அங்கே இருந்திருக்கோம் நாங்கள். 90 போமீட்டர் உறுதியெல்லாம் இல்லை காணிகளுக்கு, ஒருத்தருக்குமே அங்கே காணி உறுதிக்கு போமீட்டரும் இல்லை உறுதியும் இல்லை. அங்கே இருக்கிறவங்க தான் சிஆவும் ஏஜிஎம்ஆரும். 1983 நாங்கள் இங்கேருந்து இடம்பெயர்ந்து பிரச்சனை காரணமாக இந்தியாவுக்கு போனோம். போயிட்டு திருப்பி நாங்கள் எங்களோட காணியில் திருப்பி நாங்கள் குடியேறி பிரச்சனை இல்லாமல் நாங்கள் இருந்தோம். இருந்து கொண்டிருக்கிறவங்கள திருப்பியும் வன் செயல் வந்து 2 முறை நாங்கள் இந்தியாவுக்கு திருப்பியும் சென்றோம். வந்து திருப்பி நாங்கள் இருந்து போட்டு இப்போ நாங்கள் வந்து ஜூனச்சார் முகாமில் இருந்து நாங்கள் எங்களோட காணிக்கு போக காணிக்கு ஒருத்தரும் இறங்க இயலாது, ஒருத்தரும் துப்புரவு பண்ண வேணாம், நாங்கள் சொன்னால் தான் நீங்கள் காணிக்குள்ளே இறங்கி துப்புரவு பண்ணலாம்னு சொல்லி சொன்னவங்க. அப்போ நாங்கள் அதோட பெரியாக்கள் சொல்கிறாங்கன்னு சொல்லி அவங்கள பேச்சை கேட்டுக்கொண்டு அவங்களுக்கு ஒரு மதிப்பு கொடுத்துட்டு நாங்கள் வந்துட்டோம். வந்ததுக்கு பிறகு திருப்பி இப்பையும் நாங்கள் கொடுக்காத இடமில்லை, எல்லாத்துக்கும் ஃபோட்டோஸ்கோப் பண்ணி பண்ணி நாங்கள் வச்சுருக்க ஆவணத்துக்களை கொடுத்து கொடுத்து இன்னமே எங்களுக்குரிய காணியை எங்களுக்கு தாராங்க இல்லை. ஆனால் காணிக்குரிய ஆவணங்கள் இருக்குது, இல்லாமல் இல்லை. நாங்கள் வேறாக்கள்கிட்ட காணியை போய் கேட்க இல்லை எங்களுக்கு தாங்கன்னு சொல்லி, எங்களோட உரிய காணியை தான் நாங்கள் எங்களுக்கு கேட்குறோம், அது ஏன் மறுக்கிறீங்க? இப்போ நாங்களும் கல்யாணம் முடித்து நாங்கள் எங்களுக்கும் பிள்ளைகள் இருக்குது, அப்போ அந்த பிள்ளைகளுக்கு நாங்கள் எங்கே போய் காணி எடுத்து கொடுக்குறது?